ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு டாக்டர் இன்ட்ரோவர்ட். அடுத்து தான் நம்ம சேனல் இன்றைக்கி வீடியோ இதை பற்றி பார்த்திங்கன்னா, நம்ம என்ன தான் வெற்றிகரமாக 2022 முடிச்சிருந்தாலும் 2022 நடந்த வினோதமான சில விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் நடந்த வேறு திங் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கர்நாடகாவில் தான். ஸோ எப்பவும் போல் தனக்கான டிக்கெட் எடுத்துகிட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு வந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர் அந்த அம்மாவோட கையில் இருந்த ஸ்டவ்வை பார்த்துட்டு, இந்த ஸ்டவ்வுக்கான டிக்கெட் எங்கேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிக்கெட் வாங்கலன்னு டிக்கெட் கண்டக்டர் கூப்பிட்டு, இந்த ஸ்டவ்வுக்கு ஏன் நீங்கள் டிக்கெட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் அப்போ மட்டும் நடக்கல, இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஏபிள்டு பர்சன் தனக்கான ஒரு பலாப்பழத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது, அப்போ திடீர்னு வந்த இந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த ஃப்ரூட்டுக்கு நீங்கள் டிக்கெட் எடுக்கலன்னு சொல்லிட்டு அவரையும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்பவும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கண்டக்டர் வந்து பயங்கரமாக திருத்திருன்னு முடிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அடுத்த ரெண்டாவது நடந்த வீடியோஸ் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எல்லாருமே ஒய்ஃப் சொல்கிற பேச்சு கேட்டு நடக்கணும், அப்படி நடக்கலாம் வீட்டில் இருக்க ஹஸ்பண்ட்ஸ்க்கு எல்லாருமே அடிவுள்ன்றது நமக்கு தெரியும். பட் ஆனால் அப்படி நடக்காத ஒரு ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியில் பாராட்டு விழுந்திருக்கு. ஸோ என்ன நடந்துச்சுன்னு கேட்குறீங்களா? ஃபாரினில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தன்னோட மனைவி வந்து கையில் $10 கொடுத்து, நீங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள்லாம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அப்போ நடந்து போயிட்டு இருந்தவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு லாட்ரி சீட் கடையை பார்த்துட்டு, அந்த லாட்ரி சீட் கடையோட அட்ராக்ஷனில் அவர் வந்து உள்ளே போய் தன் கிட்ட இருந்த $10 பார்த்தீங்கன்னா ஒரு லாட்ரி வாங்கிடுறாரு. கடைசியில் அந்த ஒரு லாட்ரிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $10,000 வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ப்ரைஸாக கிடச்சிருக்கு. இதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து பாராட்டியிருக்காங்க. அடுத்து மூணாவதான வேர்ட்ஸ் திங் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான் நடந்திருக்கு. ஸோ எப்பவும் போல ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பாண்டி பீச்சில் வந்து ஜாகிங் போயிட்டுருக்காரு. அப்படி ஜாகிங் போயிட்டு இருந்தால் அவருக்கான ஷாக்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீச்சுக்கு நடுவில் கரையோரமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் இருந்திருக்கு. ஸோ என்னடா இது, ஃபிஷ் ஷார்க் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போய் பார்த்துருக்காரு. கிட்ட போய் பார்த்தவருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹியூமனோட லிப்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒதுண்டு மாதிரி அந்த முகம் இருந்திருக்கு. அண்ட் தென் அதனோட உடம்பு பார்த்தீங்கன்னா ஷார்க் மாதிரி இருந்திருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டு, இது என்ன ஃபிஷ்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து April 5, 2022 வந்து ஷேர் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரியேச்சர் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தேர்ட் வியர்டஸ்ட் திங் ஹேப்பன்ட் இன் 2022. அடுத்த நாலாவது வியர்டஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய சுவாமின்ற ஒரு இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா தன்னோட டிக்கெட் கேன்சல் பண்ணதுக்கான ₹35 ரீஃபண்ட் அமௌண்ட், அதாவது நம்ம இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து வரணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷமாக போராடி கடைசியாக 2022 தான் பார்த்தீங்கன்னா அந்த ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து வாங்கியிருக்காரு. என்னது 35 ரூபாய்க்காகலாம் இவ்வளோ போராடி இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த ஷாக்கிங்கான திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவரை மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ISTUs 2.5 லட்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.25 கோடி. கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 2.25 கோடியை வந்து இந்தியன் ரயில்வேலேருந்து ரீஃபண்ட் பண்ணியிருக்கிறதா பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த அஞ்சாவது நடந்த வீடஸ் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் மட்டும்தான் கார் பில்டிங் விட்டு பில்டிங் போகுமா, இல்லை வலிமைப்படுத்தல மட்டும்தான் பைக் பில்டிங் விட்டு பில்டிங் போகுமான்னு சொல்லிட்டு ஒரு திருடர் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனலி ட்ரிகர் ஆகி அவர் திருடிட்டு போன காரை பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸில் ஏற்றிருக்காரு. அதாவது போலீஸ் கிட்டேருந்து தப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இவர் திருடிட்டு வந்த காரை வந்து ஸ்டெப்ஸில் ஏற்றிருக்காரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் கார் ஏற முடியாமல் அங்கேயே வந்து லாக் ஆகிருக்கு. அண்ட் சைடில் இந்த கம்பிங்க பார்த்தீங்கன்னா கதவு திறக்கவும் முடியலை. கடைசியாக பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் கழிச்சு போலீஸ் வந்து, தம்பி அதெல்லாம் படத்தில் மட்டும்தான் நடக்கும், வாப்பா ஜெயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பத்திரமா கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கடைசியாக பார்க்க போகிறது வினோதமான விஷயம் சொல்லவா, இல்லை விளையாட்டு வினையாகவும் நம்ம முன்னோர்கள் சொன்னது நிரூபிக்கிற விஷயமானு தெரியல. ஸோ 24 வயசான அருண்குமார் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் வந்து ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அங்கே மேரேஜுக்கு முன்னாடி திலக்கன்ற ஒரு செரிமனியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு செரிமனி அப்போ பொண்ணு வீட்டு சைட்லேருந்து ஒரு காரை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கார் ஓட்ட தெரியலனாலும் அருண்குமார் பார்த்தீங்கன்னா எல்லோரும் முன்னாடி கார் பந்தாவாக ஓட்டணுன்றதுக்காக காரை ஸ்டார்ட் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டாரு பிரேக் அழுத்துறதுக்கு பதிலாக. ஸோ இதனால் அவருக்கு முன்னாடி ஆசையாக நின்று இருந்த அவங்க ஆண்டி பார்த்தீங்கன்னா கார் ஏறி பரிதாபமாக இழந்துடுறாங்க. அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா 4-5 ரிலேட்டிவ்ஸும் பார்த்தீங்கன்னா படுகாயம் அடைஞ்சிடறாங்க. அண்ட் தென் ஃபைனலையும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சாக வந்து நின்றுது. இதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் அடுத்து நீ எப்போ கல்யாணம் பண்ண போகிறேன்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை காமிங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க உங்கள் வீட்டு பக்கமே வர மாட்டாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் கேட்ட வீடியோஸ் ஃபேக்ட்ஸ், அதாவது வினோதமான விஷயங்கள் உங்களுக்கு எது வினோதமாக இருந்துச்சோ அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாருமே சொல்கிறது, ஆனால் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை.